கைஸ், இது உங்கள் ஸ்ரீ ஃபிஷன் கேரண்டிஸ் கைஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். டாப் ஃபைவ் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் ஃபார் பிகினர்ஸ், அந்த ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இது வந்து ஒயிட் க்ளவுட் பின்னோஸ் கைஸ். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிஷ். இது வந்து டெட்ரா வந்து நேனோ டெட்ராவோட ஹைப்ரிட் மேன் ஹைப்ரிட் பண்ண ஒரு ஃபிஷ் கைஸ். இது வந்து பவுலில் வளர்க்க முடியாது, டேங்கில் வளர்க்கலாம். இது வந்து கேர் லெவல் பார்த்தீங்கன்னா ஈஸி. இது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஃபிஷ். இது லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ். அப்புறம் இதோடய ஃபிஷ் சைஸ் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் வளரும் கைஸ். இது டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 64 to 72 degrees Celsius ஹைப்ரிட் பண்ணலாம் கைஸ். அப்புறம் இது ஒரு ஹார்டியான ஃபிஷ்ஷாக நான் என்னோடய பாயிண்ட்ஸ் படி பார்த்திங்கன்னா நான் 12 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் கைஸ். கலர்ஃபுல்லான மீன், பிகினர்ஸ்க்கு ஒரு நல்ல மீன். வாங்கும்போது குரூப்பாக வாங்கி விடுங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற மீன் பார்த்திங்கன்னா ஜீப்ரா கைஸ். இந்த மீன் எல்லாருக்குமே தெரிஞ்ச மீன் தான். தெரியாத பாயிண்ட்ஸை சொல்கிறேன் கைஸ். இது பவுல்லையும் வளர்க்கலாம், டேங்க்லேயும் வளர்க்கலாம். பவுலில் பார்த்திங்கன்னா 3 லிட்டர் மேலே தான் வளர்க்க முடியும். கேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கேர் தான். டெம்பரமெண்ட் பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல் டெம்பரமெண்ட்னால் அதோட செயல்கள் அது வந்து பீஸ்ஃபுல். லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ். லைஃப் ஸ்பேன் சைஸ் பார்த்திங்கன்னா 2 இன்ச்லேருந்து 2.5 இன்ச் வளரும். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 64 to 74 டெம்பரேச்சர் வரையும் தாக்கு பிடிச்சி வாழும். ஹார்ட்னஸ் பார்த்திங்கன்னா என்னோடய பாயிண்ட்ஸ் படி பார்த்திங்கன்னா 8 ஹார்ட்னஸ் கொடுப்பேன். பாப்புலர் மீன் இது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கைஸ், இது ஆடியான ஃபிஷ். நீங்கள் வாங்கி விடும்போது ஒரு அஞ்சு பேர்லேருந்து 8 பேர் வாங்கி விடுங்க. ஒரு நல்ல மீன், ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரீடிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் ப்ரீடிங் பண்ணுறீங்கன்னா இந்த மீனை கன்ஃபார்மாக யூஸ் பண்ணி இது பண்ணுங்கள் கைஸ். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற மீன் பார்த்திங்கன்னா ஸ்குவாட் டைல் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பவுலில் கன்ஃபார்மாக நீங்கள் வளர்க்கவே முடியாது, ஏன்னா இது டைல் வந்து வளர்ந்துக்கினே இருக்கும். மேலுக்கெலாம் நீங்கள் ப்ரீடிங் ஒன்றாலும் கூட மேலுக்கு வளர்ந்துக்கினே இருக்கும் டைல், நீங்கள் விட்டவே முடியாது கைஸ். இது அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கும்போது 1 male 2 female வாங்குங்க, ப்ரீடிங் ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது டேங்கில் எல்லா எந்த இது சைஸ் டேங்க்லேயும் சர்வைவ் ஆகும். இது கேர் லெவல் பார்த்திங்கன்னா ஈஸி. டெம்பரமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்ரு மாரி ஒரு மேலும் சண்டை போட்டுக்கும், அதனால் வந்து 1 male 2 female விடுங்க. இது ஒரு அக்ரெசிவான மீன். லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 3 to 5 இயர்ஸ். ஃபிஷ் சைஸ் பார்த்திங்கன்னா 5 இன்ச் வளரும் இன்க்ளூட் டைலோட. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 72 to 82 degrees Celsius வரையும் தாக்க பிடிக்கும். இது ஒரு ஹார்டியான ஃபிஷ் கைஸ். ஓகே கைஸ், இது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மீனுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுடனே இருக்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும் கைஸ். கைஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மீன் பார்த்திங்கன்னா பீட்டா ஃபைட்டர் ஃபிஷ் கைஸ். இது ஒரு ஹார்டியான ஃபிஷ். எந்த டேங்க், எந்த பவுல், எந்த இதில் வேணால் வளரும். அப்புறம் இது ஒரு இதோடய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 75 to 80 degrees Celsius வளரும். இது ஒரு மேலும் சண்டை போட்டுக்கும், அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரிச்சியே வைங்க. அப்போ தான் இது வந்து நல்லா வளரும். இதோடய ஃபின்ஸ் தான் இதுக்கு வந்து ஒரு அழகு. அழகுக்கும் வச்சுருக்காங்க, சண்டைக்கும் வச்சுருப்பாங்க. நம்ம இதுவோ பற்றி பார்த்தா நம்ம வந்து சண்டைக்கு தான் நம்ம முக்கியமாக எடுத்துப்போம். சண்டைக்கு வந்து பிளக்கார்டு எடுத்துன்னு போங்க, அதனால் நல்லது கைஸ். லைஃப் ஸ்பென் பார்த்திங்கன்னா 3 to 4 இயர்ஸ். என்னோடய இது பார்த்திங்கன்னா நான் 5 இயர்ஸ் வளர்த்துக்கிறேன். அப்புறம் அப்ராக்ஸ் சைஸ், இது ஒரு சைஸ். இந்த ஃபிஷ்ஷோட சைஸ் பார்த்திங்கன்னா 3 இன்ச் வரையும் வளரும் ஃபின்ஸு தவிர. டெம்பரேச்சர் சொல்லிட்டேன். ஹார்ட்னஸ் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து 20 to 20 கொடுக்கலாம், ஏன்னா ஒரு நல்ல சர்வை. இதுக்கு தண்ணி ஒண்டி அடிக்கடிக்கு மாற்றுங்க, 2 டேஸ்க்கு 1 டைம்ஸ் மாற்றுங்க. அப்போது ஒரு நல்ல குவாலிட்டியான தண்ணியில் வந்து இது ஒரு நல்ல சர்வை ஆகும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். இதுதான் பிளக்கார்டு. நீங்கள் இதை வாங்கி வந்து 5 டிகிரி யூஸ் பண்ணிக்கலாம். மீது ஹாஃப் மூன் ஃபுல் மூன் நீங்கள் அழகுக்கு கைஸ். நெக்ஸ்ட் மீன் பார்த்திங்கன்னா கப்பி கைஸ். இந்த மீன் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோ, மோஸ்ட்டு பியூட்டிஃபுல்லான ஃபிஷ் கைஸ். இது இந்த ஃபிஷ்ஷை பற்றி சொல்லணும்னா வார்த்தையே இல்லை கைஸ். இது எந்த டேங்க், எந்த பவுலில் வேணால் சர்வே ஆகும். நீங்கள் கவலையே படாமல் இதை வந்து ஒரு 5 பேராவது வாங்கி விடுங்க. அப்போ தான் ஒரு நல்ல ப்ரீடிங் இருக்கும் இந்த ஃபிஷ்ஷுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கேர் லெவல் பார்த்திங்கன்னா ஈஸி. இது வந்து வேஸ்ட்டு அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாது. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்கு எப்போவுமே டாப்லேயே தான் இருக்கும், பாட்டம் தான் எப்பயாவது பாட்டம் வந்துட்டு டாப்பில் தான் போவோம் கைஸ். இது லைஃப் ஸ்பென் பார்த்திங்கன்னா 3 to 5 இயர்ஸ். லைஃப் ஸ்பென் சைஸ் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா எந்த டெம்பரேச்சர் வேணால் வாழும், ஏன்னா நான் சொல்கிறது நான் ஃப்ளோரானுக்கு வச்சுக்கிற டெம்பரேச்சர்லேயே அது நான் தெரியாமல் இதை விட்டுட்டேன். விட்டு 2 டேஸ் கழித்து பார்க்குறேன் ஒரு சைடு வந்து வலை வச்சுருந்தேன், அதனால இது தப்பிச்சிருந்தது ஃப்ளோரான் கிட்டேருந்து.
இது பார்க்கும்போது அதுலேயும் அந்த ஹீட்லேயும் இது சர்வே ஆயிருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இது கலர் இன்னும் பிரைட் எடுத்து காட்டுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஹீட்ரு நீங்கள் போட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் எடுத்து காட்டணும். ஹீட்ரு போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 13 செல்சியஸ்லேயே வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு கலர் எடுத்து காட்டணும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கலர் டல்லாக இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஃபீமேல் கண்டுபிடிச்சிக்கலாம். மேல் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கும், பாடிலாம் ஃபின்ஸாக அதிகமாக இருக்கும், கலர் எடுத்து காட்டும் ஃபீமேல். அப்புறம் கைஸ் இது ஒரு ஹார்டியான ஃபிஷ், நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மீன் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன். ஓகே.